வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக காப்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்குதையும் சேர்த்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். இந்த ஸ்கேல்லாம் கொஞ்சம் சுருக்கி இருக்கும். மார்க்கெட்டோட கொஞ்சம் ஓவரால் அவுட்லுக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இதை பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது என்னென்னா, செப்டம்பர் மாதம் ஆரம்பத்திலேயே 310 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு 330 வரைக்கும் போயிட்டு, இந்த இடம் பார்க்குறீங்கள 322லேருந்து 330, இந்த இடத்துல பல முறை நின்று மேலே போக முடியாமல் சரிவு சந்தித்து, இந்த ஒரு பிரேக் டவுன் பாருங்கள், அக்டோபர் 13ஆம் தேதி ஒரே குச்சில் பிரேக் ஆகி மறுபடியும் 310லேயே வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. இப்போ சமீப காலத்தில் அதனால் என்னென்னா, நம்ம முழுக்க முழுக்க என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் சாதகமாகவே ட்ரேட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப கன்சால்டேட் ஆனவொடனே 316லேருந்து 322 வரைக்கும் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 316 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே செல் பண்ணோம். அதையும் மார்க்கெட் வந்து உடச்சிட்டு மேலே நின்றுட்டே இருக்க காரணத்தினால 320 பக்கமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி 320லேருந்து 22 வரைக்கும் செல் பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் தான் சமீப காலமாக நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. எதனால் அப்படின்னா, மறுபடியும் 310 உடைக்க முடியாமல் மார்க்கெட் திணறிட்டு இருக்குது. ஆனால் இது இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோன்னா, இந்த 322 330 இந்த ஜோன் பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆகஸ்ட் செப்டம்பர் பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து என்ன இப்போ யோசித்தோம் அப்படின்னா, இந்த 322 இந்த ஏரியாவில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால 320லேருந்து 22 வரைக்கும் செல் பண்ணி 23ல் ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஸோ இதுதான் நம்ம இப்போ எதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோன்னா, உங்களுக்கும் தெரியணும் எதை நோக்கி நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எதனால் என்ன காரணத்தினால நம்ம இந்த முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங் இது தான். கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகி சாதகமாக செல்லர்ஸ்க்கு இருந்திருந்தாலும் ஓப்பன் ஆனது 316 சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து மார்க்கெட் மேலே தான் நின்று இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்டாப்லாஸை உடைக்கலை, ரெசிஸ்டன்ஸை தொடரலை அப்படின்னு பல காரணங்கள் இருக்குது. 321.05 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட 22லேருந்து 21க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை. ஏன்னா 322 மேலே எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம முடிவை மாற்ற முடியும். எதனால் அப்படின்றது உங்களுக்கு இப்போ காரணங்களை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரெண்டு சைடும் போக முடியாமல் திணறிட்டுருக்கு இந்த இடத்துல. அதனால தான் ரொம்ப கவனமாக யோசிச்சு யோசிச்சு நம்ம முடிவெடுத்துட்டு இருந்தோம். 323.5 வரைக்கும் ஸ்டாப்லாஸ் வச்சுருங்க. ஸ்டாப்லாஸை 0.5 ஏற்றிருக்கிறோம். ஸ்டாப்லாஸ் வச்சு மார்க்கெட்டில் செல்லிங்கு சாதகமாக ட்ரேட் பண்ணி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கு போகிறோம் முடிவு பண்ணிக்கலாம். ட்ரேடிங் நடக்கிற பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.